நண்பர்கள் அனைவருக்கும் துளசிங்கத்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறுகதை ஒட்டு கேட்கும் உலகநாதன் எனும் தலைப்புல ஒரு சிறுகதையை பார்க்க போறோம். சமூகத்துல நிறைய பேர் அடுத்தவங்க வீட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டு அவங்களுக்கே தெரியாமல் நிறைய ஒட்டு கேட்கும் விஷயங்களை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கதையைத்தான் இன்றைக்கி நம்ம துளசிங்கம் டிவி சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க கதைக்குள்ள போகலாம். பூஞ்சோலை என்ற கிராமத்தில் உலகநாதன் என்ற ஒருவன் வசித்து வந்தான். அந்த உலகநாதனுக்கு மிகப்பெரிய கெட்ட குணம் ஒன்று இருந்தது. அது என்னவென்றால், அடுத்தவர் வீட்டில் நடக்கும் விஷயங்களை அவர்களுக்கு தெரியாமல் ஒட்டு கேட்பதே அவனுடைய வாடிக்கையாக இருந்து வந்தது. உலகநாதனின் இந்த குணத்தை பார்த்து அந்த கிராமத்தில் இருந்த அனைவரும் பயந்தபடி வாழ்ந்தனர். உலகநாதனுக்கு தன்னுடைய குடும்ப விஷயங்கள் தெரிந்துவிடாமல் இருக்க மிகவும் எச்சரிக்கையாக இருந்தனர். இருப்பினும் உலகநாதன் காதுகளில் அவர்களுடைய ரகசியங்கள் கசிந்து கொண்டுதான் இருந்தன. இதனால் உலகநாதனின் ஒட்டு கேட்கும் சாமர்த்தியத்தை நினைத்து மிகவும் அச்சத்துடன் காணப்பட்டனர் அந்த கிராமத்து மக்கள். ஒரு நாள் உலகநாதனும் அவன் நண்பர்களும் பேசியபடி இருந்தனர். அப்பொழுது உலகநாதனின் நண்பன் ஒருவன் அவனை பார்த்து, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அது எப்படி மாப்பிள்ள, உன்னால் மட்டும் எல்லார் வீட்லையும் நடக்கிற பிரச்சனைகளை அவங்களுக்கே தெரியாமல் ஒட்டு கேட்டுன்னு வந்துடுற, இவ்வளோ திறமை உனக்கு எங்கிருந்தா வந்ததுன்னு கொஞ்சம் கூட எங்களுக்கு தெரியலையே என்று முதல் நண்பன் கூற, மற்றொரு நண்பனும், ஆமாம், மிகவும் திறமையான ஒரு ஆள் தான். நம்ம குடும்ப பிரச்சனையே நம்மளுக்கு தெரிய மாட்டது, இதில் அடுத்தவங்க விஷயத்தெல்லாம் கரெக்டாக எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வந்துடணும். சாதாரண ஆள் இல்லை, பலே கில்லாடி தான் நம்ம உலகநாதன் என்று அவனும் தன் பங்குக்கு உலகநாதனை புகழ்ந்து துதிபாட, சந்தோஷ கழிப்பில் உலகநாதனோ அவர்களை பார்த்து, ஆ, நீங்கள் சொல்லத்தெல்லாம் சரிதா சரிதா. இதை உலகநாதனை பற்றி இப்போயாச்சும் புரிஞ்சிக்கிறேன் சொந்தா சொந்தா. ஒரு குடும்பத்துக்குள்ள என்னதான் விஷயம் பேசுனாலும் இதை உலகநாதன் காதுக்கு கண்டிப்பாக வந்தே போகும். என்னதான் ரகசியமாக அவங்க பொத்தி பொத்தி அவங்க வீட்டு விஷயத்தை வச்சுருந்தாலும் இந்த உலகநாத காதுக்கு அது வந்து தான் ஆகும். அதனால தானே இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை பார்த்தா ரொம்ப பயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க என்று உலகநாதன் கூற, மீண்டும் அவன் நண்பனும், உன் திறமைக்கு நீ இங்கே இருக்கக்கூடாது உலகநாதா, பாகிஸ்தான் பார்டருக்கு போயிடு. அங்கே பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன சதியெல்லாம் தீட்டுறாங்கன்ட்டு ஒட்டு கேட்டுன்னு வந்து நம்ம ஊருக்கு சொல். அப்புறம் இன்னும் நீ ஃபேமஸ் ஆகிடுவேன், என்ன நான் சொல்லறது என்று சொல்ல அனைவரும் அங்கே சிரித்தபடி இருந்தனர். உலகநாதன் ஒட்டு கேட்கும் புத்தியால் அந்த கிராம மக்கள் நாளுக்கு நாள் பயந்தபடியே வாழ்ந்து கொண்டிருந்தனர். இதனால் தங்கள் வீட்டில் உள்ள இரகசியமான விஷயங்களை கூட அவர்கள் வீட்டுக்குள் பேசுவதை தவிர்த்து வந்தனர். உலகநாதனின் காதுகளுக்கு அது கசிந்து விடாமல் இருக்க மிகவும் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையுடன் வாழ்ந்து வந்தனர் அந்த கிராமத்து மக்கள். ஒரு நாள் உலகநாதன் தொழில் விஷயமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது. பக்கத்து ஊருக்கு சென்றிருந்த உலகநாதன் தன் வேலையை முடித்து கொண்டு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு திரும்பி கொண்டிருக்கையில் அந்த பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு பாழடைந்த பங்களாவை பார்த்தான் உலகநாதன். அந்த பங்களாவின் வழியே உலகநாதன் வந்து கொண்டிருக்க அந்த பங்களாவிற்குள் ஏதோ ஒரு சத்தம் வருவதை பார்த்து தனது வழக்கமான ஒட்டு கேட்கும் திறனை பயன்படுத்தி எப்படியாவது உள்ளே என்ன சத்தம் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் அந்த வீட்டிற்குள்
நுழைந்தான் உலகநாதன். அங்கே ஒரு அறை மூடியபடி இருக்க அதன் கதவருகில் வழக்கம் போல தன்னுடைய காதுகளை வைத்து உள்ளே என்ன விஷயம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தன் காதுகளை ஒட்டு கேட்பதற்காக கதவிடுக்கில் வைத்திருந்தான் உலகநாதன். பின் தன் மனதிற்குள், என்ன இது, ரொபடாரவா காதை வச்சு கேட்டுடுக்குறோம், உள்ள என்னதா இருக்குன்னு தெரியலையே, ஏதோ சத்தம் மாதிரி வருது. ஆமாம், சத்தம் ரொம்ப பெருசாக வந்துக்கினே இருக்க, என்னன்னு தெரியலையே என்று உலகநாதன் சொல்லியபடி இருக்க அந்த கதவிலிருந்த ஒரு துளையின் வழியாக பல குளவிகள் வெளிவந்து கொண்டிருந்தது. அதில் இரண்டு மூன்று குளவிகள் மிகுந்த கோபத்துடன் உலகநாதனின் காதுகளுக்குள் புகுந்து கொண்டது. ஐயோ அவா அவா, குழவிய 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 காதுகுள்ள பூந்துச்சே, ஐயோ ஐயோ ஐயோ, ஒட்டு கேட்க போய் கடத்தில காதுகுள்ள குழவிய அப்பா எப்பா என்று உலகநாதன் வழியால் அலறி துடித்தான். மற்ற குளவிகளும் கோபத்துடன் உலகநாதனின் கையையும் முகத்தையும் கடித்துவிட்டு சென்றன. உலகநாதனின் காதுக்குள் புகுந்த குளவிகள் அவனுடைய காதில் உள்ள முக்கியமான நரம்புகளை கடித்துவிட்டு வேகமுடன் வெளியேறி சென்றது. இதனால் உலகநாதனுக்கு இரண்டு மூன்று மாதங்களில் காதுகள் கேட்கும் திறனையே இழந்தது. மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் நடந்து நடந்து அதிக பணமும் அவனுக்கு செலவாயின. பணம் அதிகளவு செலவாகினும் பழையபடி அவனுடைய காது கேட்கும் திறனை இழந்தது. அப்பொழுது மிகுந்த வருத்தத்துடன் இருந்தான் உலகநாதன். அவன் நண்பர்கள் அங்கே வர நண்பர்கள் அவனை பார்த்து, அடப்பாவமே, நேற்று வரைக்கும் எல்லா ஊட்டு விஷயத்தையும் ஒட்டு ஒட்டு கேட்டுருந்த நம்ம உலகநாதன் காதை வண்டு போய் இப்படி பண்ணிடுச்ச, என்ன இப்படி பண்ணிடுச்ச, ரொம்ப அதிசயமாக இல்லை இருக்கு இந்த விஷயம் என்று ஒரு நண்பன் கூற, மற்றொரு நண்பனோ, ஆமாம்பா, நல்லா இருந்த காதை இப்படி ஆக்கி வச்சு போயிடுச்ச, எவ்வளவு திறமசாலி நம்ம உலகநாதன், அவனுக்கா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கணும் என்று மாறி மாறி அவர்கள் பேச உலகநாதனுக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. அவர்களை பார்த்து உலகநாதன், ஆனால் பாவிகளா, நீங்கள் ஏதோ பேசுறீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பேசுறீங்கடையோ புரியலையாடா, நல்லா பில்டப்பு கொடுத்து பில்டப் கொடுத்து என் காது இப்படி ஆகி போயிடுச்சடா, ஆனால் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டுடா, அடுத்த ஊட்டு விஷயத்தை ஒட்டு கேட்கக்கூடாது, ஒட்டு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் கடைசியில் என்னுடைய நிலைமை தாண்டா வரும், தயவு செஞ்சு யாருமே அடுத்தவங்க குடும்ப விஷயத்த ஒட்டு கேட்காதீங்க ஒட்டு கேட்காதீங்க என்று புலம்பி தள்ளினான் உலகநாதன். உலகநாதனும் காது இப்படி ஆனதை நினைத்து அந்த கிராமத்து மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்களுடைய இரகசியங்கள் இனிமேல் காக்கப்படும் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டனர். உலகநாதனின் காது செவிடானதை விட உலகநாதனின் காதை செவிடாக்கிய அந்த குளவிகளுக்கு அந்த கிராம மக்களே நன்றி கூறினர். உலகநாதனின் தொல்லையிலிருந்து அந்த கிராம மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தனர். நண்பர்களே, இந்த கதையில் வர உலகநாதனும் போல நிறைய பேர் இந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வத்துடன் ஒட்டு கேட்கும் புத்தியை வளர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பேருந்தில் பயணம் செய்யும் பொழுதோ பொது இடங்களிலோ அனாவசியமாக நம்மளுடைய ரகசியங்களை சத்தம் போட்டு பேசாதீர்கள். அப்படி நீங்கள் சத்தம் போட்டு பேசும் பொழுது அதை ஒட்டு கேட்கும் சமூக விரோதிகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே ஒட்டு கேட்கும் மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவே இருங்கள் என்பதையே இந்த கதை நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெறுமே பார்த்துட்டு போகாமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. மீண்டும் இதுபோல் வேறு ஒரு கதையின் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.